இது 2019 கிருஷ்ண ஜெயந்தி அப்போ எடுத்த வீடியோ. எங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினது இந்த கிருஷ்ண ஜெயந்தி. குழந்தைக்காக ரொம்ப ஏங்கிட்டு இருந்த டைம் அது. ஒரு 10 நாள் தள்ளி போயிடாதா, அந்த கிட்டில் 2 கோடி வந்துடாதா, நமக்கு குழந்த பிறந்த எடுத்து வச்சு கொஞ்சிட மாட்டோமா, வண்டியிலெல்லாம் தூக்கி வச்சுட்டு அங்கே எங்கே போயிட மாட்டோமா அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தோடு இருந்த டைம் பீரியட் அது. நான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். இந்த கிருஷ்ண ஜெயந்தி டைமில் எனக்கு வந்து ஒரு 10 நாள் தள்ளி போயிருந்தது. வீட்டிலலாம் வந்து இல்லை நீ இதை பண்ணாத, ஏன்னா வெளியிலேருந்து நீ பாதெல்லாம் உட்காந்து உட்காந்து வச்சுட்டு வருவேன், இந்த டைமில் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்குமே கிட்டத்தட்ட நான் டபுள் மைண்டாக தான் இருந்தேன், பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த ஒரு ஃபேமஸ் டைலாக் சொல்லுவாங்க, அந்த சாமி மேலே பாரத்தை போட்டுட்டு நம்ம பண்ணுறத பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நான் அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டேன். என்ன நடந்தாலும் சரி, நம்ம இன்றைக்கி வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்து சாமி கும்பிடுறோம், அது நல்லதாக இருந்தாலும் சரி இல்லை நடக்கலைனாலும் சரி அப்படின்னு நினச்சிட்டு நான் பண்ணினேன். அன்றைக்கி நைட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு மறுநாள் காலையில் எந்திரிச்ச உடனே நான் கிட்டு வச்சு செக் பண்ணேன். நான் நினச்ச மாதிரியே 2 கோடி வந்திருந்தது. இந்த சினிமாலெல்லாம் காட்டுவாங்கள்ல அந்த மாதிரி, ஹஸ்பண்ட் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க, போயிட்டு எழுப்பி இந்த கிட்டை எடுத்து காட்டினேன். மனுஷன் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த நாள் வந்து எங்கள் லைஃப்பில் மறக்கவே முடியாத நாள். இந்த வீடியோ இப்போ ரேண்டமாக பார்க்கும்போது இந்த வீடியோ இருந்துச்சு, அதனால் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு, ஷேர் பண்ணேன். எல்லாருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். நல்லபடியாக கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.